ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஆத்தர் நெவில் காடார்ட் எழுதின மென்டல் டயட்ஸ், ஹவ் யுவர் இன்னர் கான்வர்சேஷன்ஸ் ஷேப் யுவர் வேர்ல்ட், இந்த புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். நம்ம உடம்ப ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சுக்க சில டயட் எல்லாம் எடுப்போம், பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம மைண்டை ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சுக்க மென்டல் டயட்ஸ் எடுக்கணும். இந்த மென்டல் டயட்ஸ்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மென்டல் டயட் லா ஆஃப் அட்ராக்ஷனோட எப்படி ஒத்துப்போகுது, மென்டல் டயட்டுக்கான அஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாமே தான் ஆத்தர் நெவில் காடார்ட் எழுதின மென்டல் டயட்ஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் மென்டல் டயட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளால கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு எண்ணங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி நம்ம மைண்ட்ல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, சிகப்பு அப்படிங்கிற வார்த்தையை யாராவது சொல்றாங்க, அது நம்ம காதல விழுதுன்னு வைங்க, அந்த வார்த்தையை கேட்ட அந்த நொடியில பல எண்ணங்கள் வரும். தக்காளி, ஆப்பிள், டிராபிக்ல இருக்க ரெட் லைட், இப்படி அந்த சிகப்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட ஒரு நொடியில அது சம்பந்தப்பட்ட பல தாட்ஸ் வரும். இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியா கவனிச்சு கண்காணிக்கிறது தான் மென்டல் ஹேபிட்ஸ். நெவில் காடார்ட் அண்ட் எம்மெட் ஃபாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மென்டல் டயட் அப்படிங்கிற கான்செப்டை தெளிவா சொன்னது. மென்டல் டயட்டோட முக்கியமான பகுதியே நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்க எதிர்மறை எண்ணங்கள், அந்த எதிர்மறை எண்ணங்களால உருவாகிற உரையாடல், உங்க வாழ்க்கையில நீங்க செட் பண்ணிருக்க இலக்குகளை அடையறதுக்கு உதவுற நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நேர்மறை உரையாடல்களால ரீப்ளேஸ் பண்ணணும். எப்போலாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸால ரீப்ளேஸ் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப சிறப்பான கருவி இந்த மென்டல் டயட் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்க எண்ணங்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கு மென்டல் டயட்ஸ் தான் முக்கியமான கருவி. இதுதான் உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னில பெரும் பங்களிக்கும். மென்டல் டயட்ஸையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ஒரே நேரத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தி ஒரு புது ஜாபை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, உங்க இலக்குகளை சீக்கிரமாவே அடையிறதுக்கு சந்தோஷமான எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் தான் உதவும். நம்ம முன்னாடியே என்ன பார்த்திருக்கோம், நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களா மாத்துறது தான் மென்டல் டயட்ஸ். ஸோ இப்போ ஒரு புது ஜாபை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மென்டல் டயட்ஸை பயன்படுத்தணும். ஐயோ, வேலை ஈஸியா இருக்குமா, நம்மளால எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியுமா, கண்டிப்பா என்னால முடியாதே, நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேன், இப்படி மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க எல்லா எண்ணங்களையும் அப்சர்வ் பண்ணுங்க. அதுல என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட முக்கியமான வேலையே நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்களை உங்க மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணணும். என்னால இந்த ஜாப் இன்டர்வியூவை சரியா அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிற இந்த நெகட்டிவ் தாட்டை, கண்டிப்பா என்னால இந்த ஜாப் இன்டர்வியூ திறமையா அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க ட்ரீம் ஜாப் பத்தி பாசிட்டிவா கனவு காணுங்க. எப்பவுமே ஒரு ஹை வைப்ரேஷன்லயே இருப்பீங்க. எந்நேரமும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருங்க. சோ லா ஆஃப் அட்ராக்ஷனையும் இந்த மென்டல் டயட்டையும் ஒன்னா இணைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைய முடியும். இதை இன்னும் நீங்க ட்ரை பண்ணது இல்ல அப்படின்னா இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்றாங்க. எப்படி மென்டல் டயட் எடுக்கிறது? மென்டல் டயட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக மென்டல் டயட் எடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, வாழ்க்கை முழுக்க பாசிட்டிவா இருக்கணும், என்னைக்குமே சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் இருக்கணும். ரெண்டாவது, மென்டல் டயட் மூலமா எதையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க இலக்கை அடையணும். இந்த ரெண்டு விஷயத்துல எதுக்காக நீங்க மென்டல் டயட் எடுக்கிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. எப்பவும் பாசிட்டிவிட்டியோட இருக்கணும்னு நீங்க மென்டல் டயட்ஸ் எடுத்தா இப்போ நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, தினமும் தியானம் பண்ணுங்க. இந்த தியானத்தை யூஸ் பண்ணி டெய்லியும் உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. டெய்லியும் 10 நிமிஷம் மட்டும் நீங்க மெடிடேஷன் பண்ணாலே போதும், உங்க மண்டைக்குள்ள என்னென்னலாம் ஓடுதுன்னு நீங்க உஷாரா கவனிப்பீங்க. இந்த முதல் ஸ்டெப் கம்பல்சரி கிடையாது, ஆனா மென்டல் டயட்ல உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க தாட்ஸ், அப்புறம் உங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல், இது எல்லாத்தையும் தெளிவா கண்காணிங்க. நீங்க தினசரி எப்படி உணர்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்க எண்ணங்களும் இருக்கும். இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்கன்னா உங்களோட எண்ணங்களும் உங்க மண்டைக்குள்ள ஓடுற உரையாடலும் நல்லதா இருக்கும். ஒருவேளை உங்க மூடு ரொம்ப பேடா இருக்குன்னா உங்க எண்ணங்களும் உங்க மண்டைக்குள்ள ஓடுற உரையாடலும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். சோ எந்த வகையான தாட்ஸ் உங்க மண்டைக்குள்ள ஓடுதுன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஸ்டெப் நம்பர் 3, ஒன்ஸ் அந்த கெட்ட எண்ணங்களை நெகட்டிவ் எண்ணங்களை கண்டுபிடிச்சதும் நீங்க செய்ய வேண்டிய மொத வேலை அதை வேற பாசிட்டிவ் தாட் வச்சு ரீப்ளேஸ் பண்றது. அந்த எதிர்மறை எண்ணங்களை சீக்கிரமே நேர்மறை எண்ணங்களால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ அதிகமா சொல்லுங்க. எப்பவுமே பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க மென்டல் டயட்ஸ் எடுத்தீங்கன்னா
இந்த மூணு ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக மென்டல் டயட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேல நான் சொன்ன 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நான் எக்ஸ்ட்ராவா சொல்ல போற ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆசையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்குள்ளேயே ஒரு உரையாடலை உருவாக்கிக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த உதாரணத்தையே எடுத்துக்கலாம். ஒரு புது வேலைக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்காக எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி இமேஜின் பண்ணணும். உங்களோட இந்த வெற்றிக்காக எல்லாரும் உங்களை புகழற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அவங்க உங்களை பாராட்டுறதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகளும் தெளிவா இருக்கணும். உதாரணத்துக்கு, இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ சீக்கிரமா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைய வாங்கிட்டீங்க. இந்த வயசுலயே மாசம் 100,000 சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. நிஜத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களை பாராட்டினா நீங்க எப்படி சந்தோஷப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களோ அதே மாதிரி சந்தோஷப்படுங்க. அதாவது நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படுங்க. முடிஞ்ச அளவு திரும்ப திரும்ப இந்த கற்பனையையும் உரையாடலையும் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ அதிகமா கற்பனை பண்ணி நிஜத்துல நடக்கிற மாதிரியே சந்தோஷப்படுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ணுவீங்க. மென்டல் டயட் எடுத்த சக்சஸ் ஆன சில கதைகளை பார்க்கலாம். நெவில் காடார்ட் 1955 மென்டல் டயட்ஸ் பத்தி ஒரு லெக்சர் எடுக்கிறாரு. அப்பதான் ஒரு இளம் பெண்ணோட கதைய சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அவரோட முதலாளி கிட்ட இருந்து வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குது. தன்னோட முதலாளி தனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டுறாரு, கண்டுக்க மாட்டுறாரு, மதிக்க கூட மாட்டுறாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக அந்த பொண்ணு ஆத்தர் நெவில் காடார்ட் கிட்ட வராங்க. நீங்க எப்பவுமே உங்க முதலாளி கூட சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? உங்க முதலாளி பத்தி எப்பவும் நெகட்டிவா மட்டுமே தான் யோசிப்பீங்களா அப்படின்னு நெவில் கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமா அப்படின்னு ஸ்ட்ராங்கா பதில் அளிக்கிறாங்க. உங்களுக்குள்ள நடக்கிற உரையாடலை நீங்க மாத்துங்க. உங்க முதலாளி பத்தின எதிர்மறை எண்ணங்களை மாத்துங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க முதலாளி பத்தி பாசிட்டிவா மட்டுமே சிந்திங்க அப்படின்னு மென்டல் டயட் பிளான் சொல்லி கொடுக்கறாரு ஆத்தர் நெவில். அந்த பொண்ணு அவர் சொன்ன பிளான ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்போதான் பெரிய அதிசயமே நடக்குது. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணோட முதலாளி அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு, மரியாதையா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த பொண்ணை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. ஃபைனலா அந்த பொண்ணுக்கும் தான் பாக்குற வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. நம்ம உள் மனசுல நினைக்கிற விஷயங்கள் தான் வெளி உலகத்துல எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை தான் ஒரு சிறந்த உதாரணம். வெளி உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா உங்க மண்டைக்குள்ள ஓடுற உரையாடல் எண்ணங்கள் இதெல்லாத்தையும் மாத்துங்க. எப்ப பாரு அந்த டீச்சர் என்ன முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க, என்னோட எக்ஸாம் மார்க்ஸை வேணும்னே குறைச்சு போடுறாங்க அப்படின்னு நம்ம அந்த டீச்சரை தப்பா நினைக்கிறதுனாலதான் அவங்கள நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த டீச்சர் பத்தி ஒரு நல்ல மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடனே உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். சோ உங்க மண்டைக்குள்ள ஓடுற எண்ணங்கள் உரையாடல்கள் இது எல்லாத்தையும் மாத்தணும்னா அதுக்கு மென்டல் டயட் தான் சிறந்த வழி. சரி, இந்த மென்டல் டயட்னால என்னென்ன பலன்கள் இருக்கு? நீங்க ஆசைப்பட்டதை அடையறதுக்கு இந்த மென்டல் டயட் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. இதனால ஏகப்பட்ட பலன்கள் இருக்கும். நம்பர் 1, மென்டல் டயட் எடுக்கிறதுனால உங்களோட விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும். நம்பர் 2, உங்களோட உணர்வுகளை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவீங்க. நம்பர் 3, எப்பவுமே நல்ல மூட்ல இருப்பீங்க. நம்பர் 4, எப்பயும் விட ரொம்ப சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 5, டப்பு டப்புன்னு ஒரு விஷயத்துல இருந்து குரங்கு மாதிரி தாவறீங்க. உங்க எண்ணங்கள்லயே நிலையா இருக்க முடியாம தாவறீங்க அப்படின்னா இந்த மென்டல் டயட்டை ட்ரை பண்ணுங்க, அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, மென்டல் டயட் ட்ரை பண்றது மூலமா தெளிவான சிந்தனை திறன் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நம்பர் 7, இந்த மென்டல் டயட் யூஸ் பண்ணி எதை வேணாலும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது ஜாபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, இந்த மென்டல் டயட் எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரு கருவி. மென்டல் டயட்டை யூஸ் பண்ணி ஈஸியா பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம எந்த விஷயத்த ரொம்ப விரும்புறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை பாவர்ட்டி மைண்ட் செட்டை ரிமூவ் பண்றதுதான். இந்த வறுமை எண்ணமும் என்கிட்ட பணமே இல்லை, நான் ஒரு ஏழை அப்படின்னு யோசிக்கிற மனநிலையும் தான் உங்ககிட்ட பணத்தை நெருங்க விடாம தடுக்குது. உங்ககிட்ட பணமும் வசதியும் இல்லாட்டாலுமே நான் பணக்காரன் அப்படின்னு நீங்க நம்பணும், பணத்தை லவ் பண்ணணும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க பணக்காரன் ஆக முடியும். நீங்க நான் ஒரு ஏழைன்னு நினைச்சா வறுமை தான் எப்பவுமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். நான் ஒரு பணக்காரன் நீங்க நினைச்சா கண்டிப்பா பணம் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க ஒரு உரையாடலை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு நெருக்கமான மனுஷங்க உங்களோட வெற்றிக்கு, உங்களோட சம்பாத்தியத்துக்கு, இப்படி எல்லாத்துக்கும் பாராட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கற்பனை அப்புறம் உரையாடலை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச வாரத்திலேயே மாற்றத்தை உணர்வீங்க. உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிடும். உங்களோட பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் உங்களை விட்டு தள்ளி வைங்க. ரிலாக்ஸ்டா உட்காந்து நான் பணத்தை சீக்கிரமே அட்ராக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புங்க. இந்த மென்டல் டயட்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா அதுக்கு சில டிப்ஸ ஆத்தர் நெவில் சொல்லி கொடுக்கறாரு. டிப் நம்பர் 1,
தினமும் தியானம் பண்ணுங்க. டெய்லியும் மெடிடேஷன் பண்றதுனால உங்களோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். டிப் நம்பர் 2, இந்த மென்டல் டயட்டை சும்மா ஒரு வேலையா பார்க்காதீங்க. மென்டல் டயட்டை உங்க வாழ்க்கையோட தினசரி பழக்கமா மாத்திக்கோங்க. டிப் நம்பர் 3, எதிர்மறை எண்ணங்களை தூண்டுற மக்களோட தொடர்பை துண்டிச்சிருங்க. டிப் நம்பர் 4, சில சமூக வலைத்தளங்கள் நியூஸ் எல்லாம் பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதுல பரவுற எதிர்மறை விஷயங்கள் உங்களை ரொம்ப பாதிக்கும். மோஸ்டா நியூஸ் சோஷியல் மீடியாலாம் ஓபன் பண்ணாலே கொலை கொள்ளை தற்கொலைன்னு நெகட்டிவ் விஷயங்கள் தான் வருது. இதெல்லாம் பாக்குறப்போ கேக்குறப்போ நம்ம மைண்டு கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். சோ அடிக்கடி நியூஸ் பார்க்காதீங்க. சமூக வலைத்தளங்களை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க. டிப் நம்பர் 5, உங்களுக்குன்னு ஒரு மென்டல் டயட் வாழ்க்கை முறையை உருவாக்குங்க. உங்க மைண்ட் எப்போ நேர்மறை விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கணும். உங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் எப்பவுமே நல்ல உரையாடலா மட்டும்தான் இருக்கணும். மொத்தத்துல பாசிட்டிவ் விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இது மட்டும்தான் உங்க வாழ்க்கை முறையில இருக்கணும். சோ இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்க எஃபெக்டிவ் மென்டல் டயட் பிளானை உருவாக்குங்க. மென்டல் டயட் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துறத பத்தி முன்னாடியே பார்த்தோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியங்கள். இத உறுதிமொழிகள்னு கூட சொல்லலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துறப்போ எளிமையா நம்ம ஆசைப்பட்டதா அடைய முடியும். இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கப்போ அதை நம்ம ஆழ் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிரும். இது மூலமா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா சீக்கிரமே அடைய முடியும். இந்த நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து என்னால வெளியில வரவே முடியலன்னு ஃபீல் பண்ணா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸை அடிக்கடி சொல்லுங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், வெற்றியாளனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை அழகாகிக் கொண்டே போகிறது. நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னை வெற்றியடைய செய்கிறது. நான் அழகு, கருணை மற்றும் திறமை ஆகியவற்றின் உருவகம். அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. நான் என்றுமே ஒரு வெற்றியாளன். என் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். என் நரம்புகள் முழுதும் அமைதியாலும் நிம்மதியாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பும் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி மற்றும் எனக்கான அழகான வாழ்க்கையை நானே உருவாக்குகிறேன். பிரபஞ்சம் எப்போதும் என்னை நேசிக்கிறது, ஆதரிக்கிறது, வழி நடத்துகிறது. நான் மகிழ்ச்சியான, உற்சாகமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறேன். இந்த உறுதிமொழிகளை காலையில முழிச்சதும் சொல்லுங்க, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க. எப்போல்லாம் இடையில நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட இந்த உறுதிமொழிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் தான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸால ரீப்ளேஸ் பண்றது தான் மென்டல் டயட். அதுக்கான டிப்ஸ், மென்டல் டயட்டுக்கான பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான் ஆத்தர் நமக்கு இந்த புக்கில் தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், உங்களோட கனவுகள் இதெல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஆத்தர் நெவில் காடட் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்பர் 1, நெவில் காடட் சேஞ்ச் த பாஸ்ட் டெக்னிக், ரிவிஷன் டெக்னிக். நம்பர் 2, நெவில் காடட் டெலிஃபோன் டெக்னிக். நம்பர் 3, லிவிங் இன் த எண்ட் டெக்னிக். நம்பர் 4, ஐ ரிமெம்பர் வென் நெவில் காடட்ஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆசைகளை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷனையும் மென்டல் டயட்டையும் ஒன்னு சேர்த்து யூஸ் பண்றப்போ உங்க ஆசைகள் எல்லாத்தையும் ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உடம்ப ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சுக்க பிசிக்கல் டயட்டை ஃபாலோ பண்ற மாதிரி மனசு தைரியமா வச்சுக்க மென்டல் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமே வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.